நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அல்லது அவருடைய கட்சி தொண்டர்கள் அவரிடம் ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகளை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் பல்வேறு யூகங்களுக்கு விடை சொல்லுவதிலேயே குறியாக இருந்தார். தனக்கு எதிரான விமர்சனங்களை பற்றி அல்லது இனிமேல் செய்யப்போகிற விமர்சனங்களை பற்றி விளக்கம் சொல்லுவதிலேயே அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டார். அடுத்து நண்பர்கள் யார் யார் என்று அடையாளம் காட்டுவதை விட தன்னுடைய எதிரிகள் யார் என்று அடையாளம் காட்டுவதிலேயே ஆர்வம் காட்டினார். யார் யார் நமக்கு நட்பு சக்திகள், யார் யாரோடு நம்மால் இணைந்து செயல்பட முடியும் என்று தமது தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக தம்முடைய எதிரிகள் யார் என்று வரிசைப்படுத்துகிற போது பிளவுவாத சக்திகள் முதலாவது எதிரி என்றும் ஊழல் சக்திகள் இரண்டாவது எதிரி என்றும் குறிப்பிட்டார். பிளவுவாத சக்திகள் என்று அவர் சொல்லுகிற போது வெளிப்படையாக சொல்லவில்லை, குறிப்பிட்டு இந்த கட்சிதான் இந்த அமைப்புதான் என்று அவர் அடையாளப்படுத்தவில்லை. பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுகிற அரசியலில் அந்த பிளவுவாத அரசியலில் தமக்கு உடன்பாடு இல்லை, இத்தகைய பிளவுவாத சக்திகளை எதிர்ப்போம் என்று மேம்போக்காக சொல்லுகிறார். அதிலே ஒரு முரண்பாடும் தெரிகிறது. பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகிற போது ஒரு சமத்துவ அரசியலை முன்மொழிகிறார் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிற வேளையில் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசுகிற அரசியலில் உடன்பாடு இல்லை என்கிற போது பெரும்பான்மைவாதத்தை பேசுகிறவர்கள் யார் என்று அடையாளப்படுத்த வேண்டியது தேவை. அவர்கள்தான் நம்முடைய எதிரிகள் என்று வெளிப்படையாக சொல்ல வேண்டியதும் தேவை. பெரும்பான்மைவாதத்திலும் உடன்பாடு இல்லை, சிறுபான்மை அரசியலிலும் உடன்பாடு இல்லை என்றால் பெரும்பான்மைவாதத்திற்கு துணை போகிற ஒரு நிலைப்பாடாக அது அமைந்துவிடும். இந்தியாவை பொறுத்தவரையில் பெரும்பான்மைவாதம் பேசுகிற ஒரே கட்சி பாஜக, அதற்கு துணை நிற்கிற சங் பரிவார். அதனால் சிறுபான்மை சமூகத்தினர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதர மதவழி சிறுபான்மையினரும் எந்த அளவுக்கு அச்சத்தோடு பீதியோடு இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை. ஆனால் எனக்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்கிற அரசியலிலேயே நம்பிக்கை இல்லை, அதை எதிர்க்கிறோம் என்று மேம்போக்காக சொல்லிவிட்டு கடந்து போகிறார். அப்படி என்றால் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு, சமணர் பௌத்தர் போன்ற சிறுபான்மை மதங்களை சார்ந்த மக்களின் பாதுகாப்பு குறித்து அவர் என்ன நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அது ஒரு குழப்பமான நிலையாக இருக்கிறது. அடுத்து பாசிச எதிர்ப்பை பற்றி பேசுகிற போது மிக இலகுவாக கிண்டலடித்துவிட்டு பாசிச எதிர்ப்பையே ஒன்றுமில்லை, அதை பொருட்படுத்த தேவையில்லை என்பது கூட கடந்து போகிறார். பாசிசம், அவங்க பாசிசம் என்றால் நீங்க பாயாசமா என்று கேட்கிறார். அதில் இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று, பாசிச எதிர்ப்பு ஒரு பெரிய விஷயமில்லை என்று சொல்லுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று, நீங்களும் பாசிஸ்டுகள் தான், நீங்கள் ஒன்றும் ஜனநாயக சக்திகள் இல்லை என்று சொல்லுவதாகவும் புரிந்து கொள்ளலாம். நீங்களும் பாசிஸ்டுகள் தான் என்று அவர் திமுகவை மட்டும் சொல்லுகிறாரா,
அல்லது அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளையும் சொல்லுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. காங்கிரசும் பாசிச எதிர்ப்பை முன்னிறுத்துகிறது, இடதுசாரிகளும் முன்னிறுத்துகிறார்கள், விடுதலை சிறுத்தைகளும் அதை உயர்த்தி பிடிக்கிறோம். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 28 கட்சிகளும் பாசிசத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், இந்தியாவை பொறுத்தவரையில் பாசிச எதிர்ப்பு என்றாலே பாஜக எதிர்ப்பு தான், சங் பரிவார் எதிர்ப்பு தான். ஆகவே நீங்களும் பாசிஸ்டுகள் என்று சொன்னால் அந்த விமர்சனத்தை சொல்லக்கூடாது என்று நாம் சொல்ல முடியாது, அது அவருடைய கருத்து. அப்படி என்றால் காங்கிரஸ் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைவரையுமே அவர் பாசிஸ்டுகள் என்று கேலி செய்கிறாரா என்கிற கேள்வி எழுகிறார். அதில் பாசிச எதிர்ப்பு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தும் துணிப்பதால் பாஜக எதிர்ப்பு தேவையற்றது என்கிற பொருளும் வெளிப்படுகிறது. ஆகவே பாஜக எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை என்பதை அவருடைய உரை முழுவதும் நம்மால் உணர முடிகிறது. அவருடைய உரையில் அதிகம் திமுக எதிர்ப்பு நெடி வீசுகிறது. திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கிறார், குடும்ப அரசியல் என்கிற அடிப்படையில் கலைஞரின் குடும்பத்தை எதிர்க்கிறார், திமுக கூட்டணியையும் அந்த விமர்சனத்துக்குள்ளே உட்படுத்துகிறார். ஆக ஒட்டுமொத்த உரையில் சாராம்சமும் திமுக மற்றும் திமுக அரசு எதிர்ப்பு என்பதாகவே இருக்கிறது. திமுக எதிர்ப்பு, திமுக அரசு எதிர்ப்பு அல்லது கலைஞர் குடும்ப எதிர்ப்பு என்பது புதிய ஒரு அரசியல் நிலைப்பாடு அல்ல, முதல் முதல் ஒலிக்கிற ஒரு குரலும் அல்ல. தமிழகத்தில் நீண்ட காலமாக ஒலித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசியல்தான். ஆனால் அது மக்களிடத்திலே எடுபடவில்லை என்பதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிற உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் நண்பர் விஜய் அவரிடம் நாம் எதிர்பார்த்த ஆக்கப்பூர்வமான அறிவிப்புகள் இல்லை, கொள்கை பிரகடனங்கள் இல்லை, செயல் திட்டங்கள் இல்லை என்பது ஏமாற்றம் அளிக்கிறது. அது திமுக கூட்டணிக்குள் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக மட்டும்தான் பார்க்கிறேன். உண்மையிலேயே இவர் அதிகார பகிர்வை அளிப்பதாக இருந்தால் இதை ஒரு மறைமுக செயல் திட்டமாகத்தான் அவர் கையாண்டிருக்க வேண்டும். இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் தேர்தல் இருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இவர் இந்த அறிவிப்பை செய்கிறார் என்றால் வலைக்கு முன்னாலே கல்லறிவது என்று ஒரு பழமொழி உண்டு. வலையை விரிப்பதற்கு முன்னால் கல்லை எறிந்துவிட்டால் வலைக்குள் வந்து விழுகிற அணிலோ அல்லது மற்ற விலங்குகளோ சிக்காது. அது ஒரு நல்ல புத்திசாலித்தனமான உத்தி அல்ல என்பதற்கு சொல்லுகிற பழமொழி, வலைக்கு முன்னால் கல்லெறிகிற முயற்சி. 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் இந்த அறிவிப்பை செய்திருப்பது உண்மையிலேயே அவர் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கான விருப்பத்தோடு சொன்னதாக தெரியவில்லை. எந்தெந்த கட்சிகள் இந்த அறிவிப்பை ஏற்று வெளிப்படையாக வருவார்கள் என்பது கேள்விக்குறியாக மாறுகிறது. இதை ஒரு மறைமுக செயல் திட்டமாக வைத்து கட்சிகளோடு தனிப்பட்ட முறையிலே பேசி சேர விரும்புகிற கட்சிகளுக்கு எத்தனை இடங்களை தரப்போகிறோம், என்னென்ன பதவிகளை தரப்போகிறோம், துணை முதலமைச்சர் பதவி உண்டா, வெறும் அமைச்சர் பதவிகள் உண்டா, ஒரு கட்சிக்கு 10 இடங்களா, 15 இடங்களா, 20 இடங்களா, இவையெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் உத்தி இது. பிஹைண்ட் த ஸ்கிரீன் பேசப்பட வேண்டிய ஒரு அரசியல் உத்தி இது. வெளிப்படையாக பேசுகிறார் என்றால் வேண்டுமென்றே பேசுகிறார், திமுக கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் என்று பொருள். ஆகவே இது அவர் எதிர்பார்த்த விளைவை ஏற்படுத்தாது. இது சரியான நேரத்தில் கையாளப்பட்ட உத்தியும் அல்ல. யுத்த களத்தில் வீசுவதற்கு பதிலாக வெறும் இடத்திலே அவர் வீசியிருக்கிறார். அவருடைய பாணியில் இது ஒரு அணுகுண்டு. ஆனால் அணுகுண்டு அவருக்கு எதிராக வெடிக்கக்கூடிய நிலைதான் இந்த அறிவிப்பால் உருவாகி இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். கூட்டணி கட்சிகளுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் என்று, ஆட்சி அதிகாரத்தில் கொடுக்கப்படும் என்று பகிர்வு அளிக்கப்பட்டால் விசிகாவினுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும்? இப்பதான் அது பதில் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகளை ஒன்றான மத்தியில வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ட்டு அவங்க கொள்கை முடிவா இருக்காங்க.
அந்த சமயத்தில் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தார். அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்க வகிக்கிறதுனால நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது திமுக மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது அவங்களோட கொள்கை, அந்த கொள்கையை பற்றி உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்படியே டெல்லியில் அல்லது மத்தியில் உருவாகிற அரசு ஒரு கூட்டரசாகத்தான் இருக்க வேண்டும். யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்றுதான் பெயர். ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்க வேண்டும். மாநில அரசுகளில் ஒன்றியம்தான் டெல்லியில் இருக்கிற அரசு. அதனால்தான் திமுகவின் கொள்கை முழக்கங்களில் ஒன்றாக கலைஞர் தலைமை பொறுப்பை ஏற்றபோது 5 முழக்கங்களில் ஒன்றாக அதை வரையறுத்து அறிவிப்பு செய்தார். அந்த சுயாட்சி என்பதைத்தான் இவர்கள் தன்னாட்சி என்று இப்போது அடையாளப்படுத்துகிறார். தன்னாட்சி அதிகாரம், தன்னாட்சி உரிமை என்பது. ஆகவே இந்த கருத்தும் கூட விஜய் அவர்களின் அல்லது அந்த கட்சியின் ஒரு புதிய அரசியல் நிலைப்பாடு அல்ல. டெல்லியிலே கூட்டணி ஆட்சி உருவாகிறது என்றால் அது ஒரு அவுட் ஆஃப் கம்பல்ஷன், ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் உருவானது. 1977 இந்திரா காந்தி அம்மையாரை வீழ்த்துவதற்காக ஒன்று கூடிய அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் சிதறி கிடந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்த போது ஒரு ஜனதா என்கிற அணி உருவானது. அவர்கள் ஒன்று சேர்ந்ததால் உருவான ஜனதா ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது கட்டாயமானது. ஆகவே அங்கு ஒரு கூட்டணி ஆட்சி காலத்தின் கட்டாயத்தால் உருவானதை தவிர ஜனநாயக அடிப்படையில் ஒரு தேசிய கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளித்ததன் மூலம் உருவானதல்ல. அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு காலத்தின் கட்டாயத்தால் தான் கூட்டணி ஆட்சியை உருவாக்க முடியும். ஆன் டிமாண்ட் என்பது உருவாகாது. அப்படி உருவாவது ஒரு இயல்பான நிலையாகவும் இருக்காது. எந்த கட்சியும் தங்களை பலவீனப்படுத்திக் கொள்ள விரும்பாது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்துக் கொண்டு தங்களை மெல்ல மெல்ல நீர்த்து போக செய்வதற்கு, வலிமையை இழக்க செய்வதற்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு கட்டாயத்தை உருவாக்க வேண்டும். போட்டியிடுகிற இடங்களையே கூடுதலாக பகிர்ந்து கொள்ளுகிற முயற்சி, அதற்கேற்ப தமிழ்நாட்டிலே கூட்டணி ஆட்சியை உள்ளபடியே அமைக்க விரும்பினால் அதிமுக அதற்கு குரல் கொடுக்க வேண்டும். அதிமுக ஏற்கனவே 25 விழுக்காட்டுக்கு மேல் உள்ள ஒரு கட்சி. அதன் கூட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தால் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும். நாங்கள் சேர்ந்தால் உங்களால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற நிர்பந்தத்தை தருகிற போது இடங்களை பகிர்ந்து கொள்வதிலும் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதிலும் ஒரு கட்டாயம் உருவாகும். ஆனால் இன்னும் முதலடியே எடுத்து வைக்காத தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரத்தின் பகிர்வு என்பது நம்பிக்கைக்குரியதாக இல்லை, ஏற்புடையதாகவும் இருக்காது. எதிரிகளை பற்றி மட்டுமே அடையாளப்படுத்திய விஜய் அதிமுகவை நண்பராக பார்க்கிறாரா? அதிமுகவையும் பாஜகவையும் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அதிமுகவும் பாஜகவும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நண்பர்களா எதிரிகளா என்று அவருடைய தொண்டர்களுக்கு அவர் அடையாளப்படுத்தவே இல்லை. அவர் திமுகவை எதிரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். திமுக அரசை ஊழல் அரசு என்று விமர்சித்திருக்கிறார். திமுக எதிர்ப்பு நெடி என்பது திமுக அரசுக்கு எதிரான அரசியல் என்பதுதான் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் இது பழைய முழக்கம்தான், பழைய அரசியல் தான், ஏற்கனவே பல அரசியல் கட்சிகளால் பேசப்பட்ட ஒரு அரசியல் தான். எனவே இது எந்த அளவுக்கு அவருக்கு பயன் தரும் என்று எனக்கு தெரியாது. தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை விரும்புகிறதா? 2001 நாங்கள் சின்ன ஒரு கட்சியாக ஒரு அரசியல் இயக்கமாக உருவான காலத்திலேயே நாங்கள் வைத்த முதன்மையான கோரிக்கைகளில் ஒன்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதாகும். அந்த கோரிக்கையில் நாங்கள் எப்போதும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதற்கான சூழல் வெளியிலும் சரி, உள்ளேயும் சரி, அகத்திலும் சரி, புறத்திலும் சரி, இன்னும் கனியவில்லை. மக்களும் அதற்கு தயாராகவில்லை. மக்களை தயார்படுத்தாமல் எந்த கோரிக்கையும் இல்லாது கூட்டணி ஆட்சிக்கான தேவை குறித்த ஒரு விழிப்புணர்வையும் மக்களிடத்திலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே நாங்கள் இதை தொடர்ந்து ஒரு உரையாடலாகவே முன்னெடுத்து செல்வோம். திமுகவில் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர்கள் அந்த கூட்டத்தில் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து 2026 தேர்தலை வந்து நாடே எதிர்நோக்கி இருக்கிறது, எங்களுடைய கூட்டணி வந்து வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்முடைய கட்சி தோழர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சொன்னார்
என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட்டணி வலுவாக இருக்கிறது என்பது உண்மைதான். அதை நான் வழி